ஜாய் டிவி நேயர்களுக்கு இயேசுவின் நாமத்தினால் என் வாழ்த்துக்களை தெரிவித்துக் கொள்கிறேன். மிஸ்பா ஆசீர்வாத சபையின் சார்பாக இந்த மனமகிழ்ச்சி நேரம் என்ற நிகழ்ச்சிக்கு உங்களை நான் வரவேற்கிறேன். என்னோடு கூட சேர்ந்து தேவனை ஆராதிப்போம். என்னை அழைத்தவரே, என்னை தொட்டவரே, நீரல்லாமல் நான் இல்லையே. என்னை அழைத்தவரே, எம்மை உயர்த்தி வைத்தீரே உன் கிருபையே. சொல்லுங்க, நான் வாழ்ந்தது, ஓ நான் வாழ்ந்தது உங்க கிருப, நான் வளர்ந்தது உங்க கிருப, எம்மை உயர்த்தி வைத்தீரே உன் கிருபையே. உங்க கிருபை போதுமே, உங்க கிருபை வேண்டுமே, உங்க கிருப இல்ல ஒன்றுமில்லையே. உங்க கிருபை வேண்டுமே, உங்க கிருபை போதுமே, உங்க கிருபை இல்ல நான் ஒன்றுமில்லையே. உங்க கிருபை வேண்டுமே, உங்க கிருபை போதுமே, உங்க கிருபை கிருபை போதுமே. உங்க கிருபா இல்ல நானா ஒன்றும் இல்லையே. இயேசுவே தனிமையில் அழுத போது தேற்றிட யாரும் இல்ல, தள்ளாடி நடந்த போது தாங்கிட யாரும் இல்ல. சொல்லுங்க, தனிமை தனிமையில் அழுத போது தேற்றிட யாரும் இல்ல, கல்லாடி நடந்த போது தாங்கிட யாரும் இல்ல. கதறி அழுத நேரத்தில் என் கண்ணீர் துடைத்தது உங்க கிருப, கதறி அழுத நேரத்தில் என் கண்ணீர் துடைத்தது உங்க கிருப. உங்க கிருப இல்ல நானும் இல்ல, உங்க கிருபை போதுமே, உங்க கிருபை வேண்டுமே, உங்க கிருபை இல்ல நான் ஒன்றும் இல்லையே. உங்க கிருபை போதுமே, உங்க கிருபை வேண்டுமே, உங்க கிருபை இல்ல நான் ஒன்றும் இல்லையே. இயேசுவே என்னை தொட்டவரே, நீரில்லாமல் நான் இல்லையே. என்னை அழைத்தவரே, என்னை தொட்டவரே, நீரில்லாமல் நான் இல்லையே. நான் வாழ்ந்தது உங்க கிருப, நான் வளர்ந்தது கிருப, எம்மை உயர்த்தி வைத்தீரே உன் கிருபையே. நான் வாழ்ந்தது உங்க கிருப, நான் வளர்ந்தது உங்க கிருப, எம்மை உயர்த்தி வைத்தீரே உன் கிருபையே. உங்க கிருபை போதுமே, உங்க கிருபை வேண்டுமே, உங்க கிருபை இல்லாம கிருபை வேண்டுமே, உங்க கிருபை போதுமே, உங்க கிருபை இல்லாம நான் ஒன்றும் இல்லையே. இயேசுவே நான் என்று சொல்ல எனக்கு ஒன்றும் இல்லை, திறமை
நான் சொல்ல என்னிடம் எதுவும் இல்ல. சொல்லுவோமா, நான் என்று சொல்ல எனக்கு ஒன்றும் இல்லை. திறமன்னு சொல்ல என்னிடம் எதுவும் இல்லை. தகுதி இல்லா என்னையும் உயர்த்தியது உங்க கிருப. தகுதி இல்லா என்னை உயர்த்தியது உங்க கிருப. உங்க கிருப இல்ல நானும் இல்லை. உங்க கிருப இல்ல நானும் இல்லை. உங்க கிருபை போதுமே, உங்க கிருபை வேண்டுமே. உங்க கிருப இல்ல நான் ஒன்றும் இல்லையே. உங்க கிருபை போதுமே, உங்க கிருபை வேண்டுமே. உங்க கிருப இல்ல நான் ஒன்றும் இல்லையே. கிருபை போதுமே, உங்க கிருபை வேண்டுமே. உங்க கிருப இல்ல நான் ஒன்றும் இல்லையே. உங்க கிருபை போதுமே, உங்க கிருபை வேண்டுமே. உங்க கிருப இல்ல நான் ஒன்றும் இல்லையே. இயேசுவே என்னை அழைத்தவரே, என்னை தொட்டவரே, நீரில்லாமல் நான் இல்லையே. என்னை அழைத்தவரே, என்னை தொட்டவரே, நீரில்லாமல் நான் இல்லையே. நான் வாழ்ந்தது உங்க கிருப, நான் வளர்ந்தது உங்க கிருப. எம்மை உயர்த்தி வைத்தீரே உங்க கிருபையே. நான் வாழ்ந்தது உங்க கிருப, நான் வளர்ந்தது உங்க கிருப. எம்மை உயர்த்தி வைத்தீரே உங்க கிருபையே. உங்க கிருபை போதுமே, உங்க கிருபை வேண்டுமே. உங்க கிருப இல்லாம நான் ஒன்றும் இல்லையே. உங்க கிருபை போதுமே, உங்க கிருபை வேண்டுமே. உங்க கிருப இல்லாம நான் ஒன்றும் இல்லையே. உங்க கிருபை போதுமே, உங்க கிருபை வேண்டுமே. உங்க கிருப இல்லாம நான் ஒன்றும் இல்லையே. உங்க கிருபை போதுமே, உங்க கிருபை வேண்டுமே. உங்க கிருப இல்லாம நான் ஒன்றும் இல்லையே. இயேசுவே சொல்ல முடியும், ஆண்டவரே உடைய கிருபை இல்லாமல் நாங்கள் ஒன்றும் இல்லப்பா. உடைய கிருபை மாத்திரம் தான் எங்களுடைய வாழ்க்கையில தேவையா இருக்கிறது. கொஞ்சம் நான் கடந்து வந்த பாதைகளை நினைச்சு பாருங்க. அவனுடைய கிருபை மாத்திரம் நம்ம இடத்துல இல்லைனா, அவனுடைய பலன் மாத்திரம் நம்ம இடத்துல இல்லைனா, நம்முடைய தனிமையின் பாதையில, நம்முடைய பிரச்சனைகளின் பாதையில, நம்முடைய போராட்டங்களின் பாதையில் ஆண்டவருடைய கிருபை மாத்திரம் இல்லைன்னா நம்ம இன்றைக்கோ உடைக்கப்பட்டு இருப்போம். இந்த நாளிலும் ஆண்டவருடைய கிருபையை எண்ணினவர்களாய் கொஞ்ச நேரம் அவரை துதிப்போமா. ஆண்டவரே நம்முடைய கிருபைக்காக நாங்கள் நன்றி செலுத்துகிறோம் ராஜா. ஆண்டவரே நம்முடைய கிருபை எங்கள் மேல் நீங்கள் பொழிந்ததற்காக நாங்கள் நன்றி செலுத்துகிறோம். ஆண்டவரே இந்த நாளிலும் ஒரு புதிய கிருபையினால் எங்களை நிரப்ப வேண்டுமா நாங்கள் கேட்கிறோம் சுவாமி. இந்த நாளில் ஆண்டவரை பார்த்து உண்மையாய் சொல்லுவோமா, ஆண்டவரே உங்க கிருபை வேண்டுமே. உங்க கிருபை போதும், உங்க கிருபை இல்ல நான் ஒன்றும் இல்லையே. உங்க கிருபை வேண்டுமே. சொல்லுங்க, உங்க கிருபை போதும், உங்க கிருபை போதுமே. உங்க கிருபை இல்ல நான் ஒன்றும் இல்லையே. இயேசுவே ஒவ்வொரு மேலும் இறக்கத்தினால் அவர்களை முடிசூட்ட வேண்டுமா நான் கேட்கிறேன்.
இயேசுவின் மூலம் கேட்கிறோம் பிதாவே, ஆமென். ஜாய் டிவி நேயர்களுக்கு இயேசுவின் நாமத்தில் வாழ்த்துக்கள். மிஸ்பா ஆசீர்வாத சபையின் சார்பாக இந்த மனமகிழ்ச்சியின் நேரம் என்ற நிகழ்ச்சிக்கு உங்களை வரவேற்கிறேன். இந்த நாளிலும் கூட ஆதியாகமம் 15:1 வாசிக்கலாம். ஆதியாகமம் 15:1. இந்த காரியங்கள் நடந்த பின்பு கர்த்தருடைய வார்த்தை ஆபிரகாமுக்கு தரிசனத்திலே உண்டாகி, அவர், ஆபிராமே நீ பயப்படாதே, நான் உனக்கு கேடகமும் உனக்கு மகா பெரிய பலனுமாயிருக்கிறேன் என்றார். ஆண்டவர் இந்த ஆபிரகாமை பார்த்து சொல்லுகிறார், நீ பயப்படாதே, நான் உனக்கு கேடகமும் உனக்கு மகா பெரிய பலனுமாயிருக்கிறேன். இந்த இடத்துல ஆண்டவர் ஆபிரகாமை பார்த்து சொல்லுகிறார், நான் உனக்கு கேடகமாயிருக்கிறேன். கேடகம் என்பது தேவனுடைய பாதுகாப்பை குறிக்கிறது. இந்த பாதுகாப்பு இருக்குமானால் நமக்கு விரோதமாய் எத்தனை எதிர்ப்புகள் வந்தாலும், எத்தனை பிரச்சனைகள் வந்தாலும், எத்தனை காரியங்கள் நமக்கு முன்பாக சவால்கள் வந்தாலும், அதை எல்லாவற்றையும் ஜெயிப்பதற்கு தேவனுடைய கேடகம் இருக்கிறது. இந்த கேடகம் சத்துருக்கள் எய்கிற அம்புகளிலிருந்து நம்மளை பாதுகாக்கிறதற்கு இந்த கேடகம் தேவைப்படுகிறது. சோ இந்த இடத்துல சொல்றார், ஆண்டவர் சொல்கிறார், நீ பயப்படாதே, நான் உனக்கு கேடகமும் உனக்கு மகா பெரிய பலனுமாயிருக்கிறேன் என்றார். ஆண்டவர் அவருடைய பிள்ளைகளுக்கு கேடகமா இருக்கிறார். யாருக்கெல்லாம் அவர் கேடகமா இருக்கிறாரு, எப்படிப்பட்டவர்களுக்கு அவர் கேடகமா இருக்கிறார் என்று பார்த்தால், சங்கீதம் 18:30, தேவனுடைய வழி உத்தமமானது, கர்த்தருடைய வசனம் புடமிழப்பட்டது, தம்மை நம்புகிற அனைவருக்கும் அவர் கேடகமா இருக்கிறார். தம்மை நம்புகிற அனைவருக்கும் அவர் கேடகமா இருக்கிறார். இங்க வேதம் சொல்லுகிறது, யாரெல்லாம் கர்த்தரை நம்புகிறார்களோ, கர்த்தரை நம்புகிற அனைவருக்கும் என்று வேதம் சொல்லுகிறது. அனைவருக்கும்னா அதுல யாருமே ஒரு சிறியவர்களோ பெரியவர்களோ, எந்த விதமான மதத்தினரோ, எந்த விதமான குலமோ கோத்திரமோ, எப்படிப்பட்டவர்களா இருந்தாலும், யாரெல்லாம் இயேசுவை நம்புகிறார்களோ அவர்களுக்கு தேவன் கேடகமா இருக்கிறார். சோ தம்மை நம்புகிற அனைவருக்கும் என்று வேதம் சொல்லுகிறது. இந்த நிகழ்ச்சியை பார்த்து கொண்டிருக்க நீங்கள் யாராக இருந்தாலும் சரி, ஒருவேளை இயேசுவை அறியாதவர்களாக கூட இருக்கலாம், ஒருவேளை நீ தெரியாத மனிதர்களிடத்துல போய் நம்ம எங்கேயாவது வழி தப்பி போகும்போது தெரியாத மனிதர்களை பார்த்து, எனக்கு வழிகாட்டுங்க, எனக்கு ஒன்றுமே தெரியவில்லை, இந்த பகுதியில வந்துட்டு மாட்டிக்கொண்ட, எனக்கு தெரியல என்று சொல்லும் போது, எதிரில் இருக்க நபர் நமக்கு தெரியாதவர்களா இருக்கலாம், ஆனால் நமக்கு தெரியாத பாதையில போகும்போது அந்த இடத்துல அவர் சொல்லுங்க, வாருங்கள் நாங்க கூட்டிட்டு போறேன் அப்படின்னு சொல்லி கூட்டிட்டு போகும்போது என்ன பண்ணுவோம், அவரை நம்பி போவோம் இல்லையா? அதே போல ஒருவேளை தம்மை நம்புகிற அனைவருக்கும் அவர் கேடகமா இருக்கிறார். சோ அதனால நீங்க இந்த நிகழ்ச்சியை பார்த்து கொண்டிருக்க யாரா இருந்தாலும் சரி, உங்க வாழ்க்கையில எதிரான அம்புகள் நிறைய வருகிறதா, ஆண்டவரை நம்பி பாருங்க, உங்க வாழ்க்கையில அவர் பாதுகாப்பை கொடுக்க வல்லமையுள்ளவரா இருக்கிறார். சோ ஆண்டவரை நம்புகிற அனைவருக்கும் அவர் கேடகமா இருக்கிறார். இரண்டாவதா, நீதிமொழிகள் 30:5, நீதிமொழிகள் 30:5, தேவனுடைய வசனம் எல்லாம் புடமிடப்பட்டவைகள், தம்மை அண்டிக் கொள்ளுகிறவர்களுக்கு அவர் கேடகமானவர். முதல்ல அவரை நம்புகிறவர்களுக்கு அவர் கேடகமா இருக்கிறார். இங்க தம்மை அண்டிக் கொள்ளுகிறவர்களுக்கு அவர் கேடகமானவர் என்று வேதம் சொல்லுகிறது. அண்டிக் கொள்வதுன்னா எப்படி, ஒட்டி கொள்வது, இயேசுவோடு கூட அப்படியே ஒட்டி கொள்ற போல, இயேசுவும் நீங்களும் பிரிக்க முடியாதபடி ஒட்டி கொள்வதை போல நீங்க தேவனை அண்டிக் கொள்வீர்களானால் அவர் உங்களுக்கு கேடகமா இருப்பார். தம்மை நம்பி கொள்ளுகிற அனைவருக்கும் அவர் கேடகமா இருக்கிறார் என்று வேதம் சொல்லுகிறது. சோ நீங்க கூட ஆண்டவரை அண்டிக் கொள்ளுகிறவர்களா இருந்தீங்கன்னா அவர் உங்களோட வாழ்க்கையில கேடகமா இருக்கிறார். மூன்றாவதா, நீதிமொழிகள் 2:7, அவர் நீதிமான்களுக்கு என்று மெய்ஞானத்தை வைத்து வைத்திருக்கிறார், உத்தமமாய் நடக்கிறவர்களுக்கு அவர் கேடகமா இருக்கிறார். உத்தமமாய் நடக்கிறவர்களுக்கு அவர் கேடகமா இருக்கிறார். சோ ஆண்டவரை நம்புகிறவர்களுக்கு அவர் கேடகமானவர், ஆண்டவரை அண்டிக் கொள்ளுகிறவர்களுக்கு அவர் கேடகமானவர், ஆண்டவரை உத்தமமாய் தங்கள் வாழ்க்கையில நடக்கிறவர்களுக்கு அவர் கேடகமாய் இருக்கிறாராம். ஆண்டவருடைய பிள்ளைகளாய் நாம உத்தமமாய், நம்முடைய உண்மையாய், நம்முடைய ஜீவியத்துல உண்மை உள்ளவர்களாய், தேவனுக்கு முன்பாக உத்தமம் உள்ளவர்களாய் இருக்கும் போது அவர் நம்முடைய வாழ்க்கையில கேடகமாய் இருக்கிறார். சோ இந்த கேடகம் நம்முடைய வாழ்க்கையில என்னென்ன ஆசீர்வாதங்களை கொண்டு வருகிறது? கேடகம் என்றால் பாதுகாப்பு என்று சொன்னேன்.
சோ நம்முடைய வாழ்க்கையில தேவன் என்னென்ன கேடகங்களை கொடுத்திருக்கிறார் என்று சொல்லி பார்த்தால், பிரசங்கி 7:12 சொல்லுகிறது, ஞானம் ஒரு கேடகம், திரவியமும் ஒரு கேடகம், ஞானம் தன்னை உடையவர்களுக்கு ஜீவனை தரும், இதுவே அறிவின் மேன்மை. இங்கே வாசிக்கிறோம், ஞானம் கேடகம், திரவியமும் கேடகம், ஞானம் தன்னை உடையவர்களுக்கு ஜீவனை தரும், இதுவே அறிவின் மேன்மை. சோ ஆண்டவர் நமக்கு கேடகமா எப்படி இருக்கிறார்னா, ஞானம் என்ற கேடகத்தை தேவன் நமக்கு கொடுத்திருக்கிறார். இந்த ஞானத்தை வைத்து நம்ம என்ன செய்ய முடியும்? நம்முடைய வாழ்க்கையில நிறைய பிரச்சனைகள் வரும்போது இந்த ஞானம் நம்மளை அந்த பிரச்சனைகள்ல இருந்து எப்படி நம்மளை காப்பாற்றிக் கொள்வது என்ற ஞானத்தை தேவன் கொடுத்திருக்கிறார். பாருங்களேன், அதாவது ஞானம் இல்ல அப்படின்னு சொல்லிட்டு ஏதாவது ஒரு பிரச்சனையில மாட்டிக்கிட்டோம்னா சொல்லுவோம், நான் புத்தி இல்லாம இப்படி செஞ்சுட்டேன், இதனாலதான் இந்த காரியம் இப்படி ஆயிடுச்சு அப்படின்னு சொல்லி சொல்லுவோம். ஞானம் உங்க வாழ்க்கையில இல்லனா உங்களுக்கு எதிராக வருகிற பிரச்சனைகளை, உங்களுக்கு உங்களுடைய சூழ்நிலைகளை உங்களால ஜெயிச்சு வெளியே வரவே முடியாது, வர முடியாது. அதனால ஞானம் தேவன் நமக்கு கொடுக்கிற கேடகமா இருக்கிறது. நீங்க அவரை நம்பி இருப்பீர்கள், ஆனால் உங்களுக்கு அவர் ஞானத்தை கொடுக்க வல்லவரா இருக்க. வேதத்துல ஒரு வசனம் இருக்கிறது, பிரசங்கி 9:14-15 வசனங்கள், ஒரு சிறு பட்டணம் இருந்தது, அதில இருந்த குடிகள் கொஞ்ச மனிதர், அதற்கு விரோதமாய் ஒரு பெரிய ராஜா வந்து அதை வளைந்து கொண்டு அதற்கு எதிராக பெரிய கொத்தளங்களை கட்டினான். அதிலே ஞானமுள்ள ஒரு ஏழை மனிதன் இருந்தான், அவன் தன் ஞானத்தினாலே அந்த பட்டணத்தை விடுவித்தான், ஆனாலும் அந்த ஏழை மனிதனை ஒருவரும் நினைக்கவில்லை. இங்க ஒரு சிறு பட்டணத்தை ஒரு பெரிய ராஜா வந்து கொத்தளம் போட்டு வளைந்து கொண்டு அதுக்கு எதிராக கொத்தளங்களை எல்லாம் கட்டிட்டான். ஆனா சிறு பட்டணம் எதிராளி பெரியதா இருக்கிறான். ஒருவேளை நீங்க சிறியவர்களா இருந்தா, ஆனா உங்களுக்கு வசனம் சொல்றது, அதுல ஞானமுள்ள ஒரு ஏழை இருந்தான். உங்க வாழ்க்கையில பெரியவர்களா இருக்கணும்னு அவசியம் இல்ல, உங்க வாழ்க்கையில ஞானம் என்ற ஒன்று ஒரு கேடகம் இருக்குமானா உங்களுக்கு எதிராக எத்தனை பெரிய எதிரிகள், விரோதிகள், எத்தனை பெரிய சூழ்நிலைகள், எத்தனை பெரிய சவால்கள் வந்தாலும் ஞானத்தினால அந்த பிரச்சனையை நம்ம எதிர்த்து வெளியே வர முடியும். அதுதான் இங்க சொல்ற ஞானம் என்னும் கேடகத்தை தேவன் தருகிறார். நீங்களும் இந்த கேடகத்தை தேவனை நம்பி இருந்தால் தேவன் தருவார், தேவனை அண்டிக் கொண்டால் தேவன் இந்த ஞானம் என்னும் கேடகத்தை தருவார். உத்தமமாய் நடக்கிறவர்களுக்கு அவர் கேடகமா இருக்கிறார். ஞானம் என்னும் கேடகத்தை தேவனிடத்திலிருந்து பெற்றுக்கொள்ளுங்கள். இரண்டாவதா, உபாகமம் 33:29 இஸ்ரவேலே நீ பாக்கியவான், கர்த்தரால் ரட்சிக்கப்பட்ட ஜனமே உனக்கு ஒப்பானவன் யார்? உனக்கு சகாயம் செய்யும் கேடகமும் உனக்கு மகிமை பொருந்திய பட்டயமும் அவரே. உன் சத்துருக்கள் உனக்கு இச்சகம் பேசி அடங்குவார்கள், அவர்கள் மேடுகளை மிதிப்பாய் என்று சொன்னான். உனக்கு சகாயம் செய்யும் கேடகமாக தேவன் இருக்கிறார். ஏனென்றால் உன் சத்துருக்கள் உனக்கு இச்சகம் பேசி அடங்குவார்கள், அவர்கள் மேடுகளை மிதிப்பா என்று வேதம் சொல்லுகிறது. சோ ஆண்டவருடைய சகாயம் என்னும் கேடகம் உனக்கு இருக்குமானால் உன்னுடைய சத்துருக்கள் உனக்கு கீழே அடங்கி போவார்கள். ஏனென்றால் இங்க சொல்லப்பட்டிருக்க, உனக்கு சகாயம் செய்யும் கேடகமும் அவரே. சோ சகாயம் என்பது நீங்க ஏற்ற நேரத்துல உதவியை கொண்டு வருவது என்பது. அந்த உதவிய அவரால் மட்டும்தான் கொடுக்க முடியும். இந்த மனிதர்கள் எனக்கு உதவி செய்வார்கள், இந்த மனிதர் எனக்கு சகாயம் பண்ணுவார்கள், அவர்கள் எனக்கு உதவி செய்வார்கள் என்று நினைக்கலாம். ஆனால் எல்லாரும் கடைசியில கைவிட்டு விடுவார்கள். ஆனால் தேவன் ஒருத்தர் தான் சகாயம் செய்யும் கேடகமா இருக்கிறார். அதனால உங்க வாழ்க்கையில் அவர் சகாயம் செய்யும் கேடகமாக வருவார். அதற்கு என்ன செய்ய வேண்டும்? நீங்கள் அவரை நம்ப வேண்டும், அவரை அண்டிக் கொள்ள வேண்டும், அவரை உத்தமமாய் பின்பற்ற வேண்டும். சகாயம் செய்யும் கேடகமும் மகிமை பொருந்திய பட்டயமும் அவரே. உன் சத்துருக்கள் உனக்கு இச்சகம் பேசி அடங்குவார்கள். சோ அவருடைய சகாயம் உனக்கு இருக்குமானால் உன்னுடைய சத்துருக்கள் அடங்குவார்கள், அந்த சத்துருக்களின் மேடுகளை நீங்க மிதிப்பீர்கள். சோ இரண்டாவதாக சகாயம் என்னும் கேடகத்தையும் கூட நீங்கள் பெற்றுக்கொள்ளுங்கள். சங்கீதம் 28:7 சொல்லுகிறார், தாவீது கேட்கிறார் சகாயம் என்னும் கேடகத்தை, கர்த்தர் என் பலனும் என் கேடகமா இருக்கிறார், என் இருதயம் அவரை நம்பி இருந்தது, நான் சகாயம் பெற்றேன், ஆகையால் என் இருதயம் களி கூறுகிறது, என் பாட்டினால் அவரை துதிப்பேன். பாருங்க, கர்த்தர் என் பலனும் என் கேடகமா இருக்கிறார், என் இருதயம் அவரை நம்பி இருந்தது. சோ நம்ம நம்புகிறன் வாயில சொல்றது இல்லைங்க, ஆண்டவரை இருதயத்திலிருந்து விசுவாசிக்கிறது, இருதயத்திலிருந்து நம்புகிறது. இங்க அவர் சொல்லுகிறார், என் இருதயம் அவரை நம்பி இருந்தது, அதனால் நான் சகாயம் பெற்றேன் சொல். சோ இன்றைக்கு உங்க வாழ்க்கையில சில பிரச்சனைகள், எல்லா மனிதர்களை நம்பி நம்பி ஏமாந்து போயிருக்கலாம், ஆனால் இன்றைக்கு இயேசுவை நீங்க நம்பி பாருங்க, இந்த பிரச்சனைக்கு ஆண்டவரை நீரே எனக்கு தீர்வு என்று சொல்லி அவரை மாதிரி
மாத்திரம் 100% அவரையே நம்பி பாருங்க, உங்களுக்கு அவர் சகாயம் செய்யும் கேடகமாக அவர் உங்க வாழ்க்கையில வருவார். இன்னொரு இடத்துல சொல்லுகிறார் சங்கீதம் 35:2, நீர் கேடகத்தையும் பரிசையும் பிடித்து எனக்கு ஒத்தாசையாக எழுந்து நில்லும் என்று தாவீது ஜெபிக்கிறார். ஆண்டவரே நீர் கேடகத்தை பிடித்து எனக்கு ஒத்தாசையாய் நில்லுங்க ஆண்டவரே, ஏனென்றால் என்னுடைய எதிரிகள் என்னை சுற்றிலும் போராடி கொண்டிருக்கிறார்கள், ஆண்டவரே எனக்கு ஒத்தாசையாய் நீங்க கூட நில்லுங்க என்று சொல்லி ஆண்டவருடைய சகாயத்துக்காக கெஞ்சுகிறார். இதே போல உங்க வாழ்க்கையில கூட சில பிரச்சனைகள் சில போராட்டங்கள் உங்களால மேற்கொள்ள முடியாத போது கர்த்தரை உங்களுக்கு ஒத்தாசையாக நீங்க கேளுங்க, அதற்கு அவர் கேடகம் பிடித்துக்கொண்டு அவர் உங்க வாழ்க்கையில வருவார். சோ அவர் கேடகமா இருக்கிறபடினால உங்களுக்கு ஒத்தாசையாக அவர் வருவார். மூன்றாவதாக சங்கீதம் 5:12, கர்த்தாவே நீர் நீதிமானை ஆசீர்வதித்து காருண்யம் என்னும் கேடகத்தினால் அவனை சூழ்ந்து கொள்வீர். கர்த்தாவே நீர் நீதிமானை ஆசீர்வதித்து காருண்யம் எனும் கேடகத்தினால் அவனை சூழ்ந்து கொள்வீர். தாவீது இங்க சொல்லுகிறார் கர்த்தாவே நீர் நீதிமானை ஆசீர்வதித்து காருண்யம் எனும் கேடகத்தினால் அவனை சூழ்ந்து கொள்வீர். சோ காருண்யம் எனும் கேடகம் நமக்கு இருக்குமானால் கர்த்தர் சொல்றார் நீதிமான்களை காருண்யம் எனும் கேடகம், அதுதான் சொன்ன உத்தமமாய் நடக்கிறவர்களுக்கு அவர் கேடகமா இருக்கிறார். சோ நம்ம நீதிமான்களாய் உத்தமமாய் இருக்கும் போது காருண்யம் எனும் கேடகம் நம்மளை சூழ்ந்து கொள்ளும். அப்படி சூழ்ந்து கொள்ளும் போது என்ன நடக்கிறது? சங்கீதம் 18:35 சொல்லுகிறது, உம்முடைய ரட்சிப்பின் கேடகத்தையும் எனக்கு தந்தீர், உம்முடைய வலதுகரம் என்னை தாங்குகிறது, உம்முடைய காருண்யம் என்னை பெரியவனாக்கும். காருண்யம் என்பது தேவனுடைய கிருபையை குறிக்கிறது. இந்த கிருபை உங்க வாழ்க்கையில இருக்குமானால் உங்களுடைய வாழ்க்கையில உயர்வை கொண்டு வரும். உம்முடைய காருண்யம் என்னை பெரியவனாக்கும். இந்த காருண்யம் என்னும் கேடகம் உங்களுக்கு நீங்க பெற்றுக்கொள்வீர்களா, இந்த கேடகம் உங்களை உயர்வுக்கு நேராக நடத்தும். ஞானம் என்னும் கேடகம் உங்களுடைய பிரச்சனைகளில் இருந்து எதிர்த்து வெளியே வருவதற்கு அது போதுமானதா இருக்கும். சகாயம் செய்யும் கேடகம் சத்துருக்களின் மேல ஜெயம் எடுக்குவதற்கு உதவியா இருக்கும். காருண்யம் என்னும் கேடகம் உங்களை பெரியவர்களாக்கும். காருண்யம் என்னும் கேடகத்தினால் என்னை சூழ்ந்து கொள்வீர் என்று சொல்லி அது உங்களை காருண்யம் என்னும் கேடகம் உங்க வாழ்க்கையில உயர்வை கொண்டு வரும். சோ ஆண்டவர் இங்க ஆபிரகாமுக்கு சொன்னா, நீ பயப்படாதே, நான் உனக்கு கேடகமும் மகா பெரிய பலனுமா இருக்கிறேன் என்று சொன்னார். அதே போல உங்க வாழ்க்கையிலும் கர்த்தர் கேடகமா இருப்பாரானால் உங்களுக்கு யாரெல்லாம் அவரை நம்புகிறார்களோ, யாரெல்லாம் அவரை அண்டிக் கொள்ளுகிறார்களோ, யாரெல்லாம் உத்தமமாய் நடக்கிறார்களோ அவர்களுக்கு அவர் கேடகமா இருக்கிறார். அப்படி கேடகமா இருந்து ஞானம் என்னும் கேடகத்தை தருகிறார், சகாயம் என்னும் கேடகத்தை தருகிறார், காருண்யம் என்னும் கேடகத்தை தருகிறார். சோ இந்த கேடகத்தை பெற்றுக்கொண்டு உங்க வாழ்க்கையில பாதுகாப்பாய் வாழ்வதற்கு அது உதவியா இருக்கும். எல்லாரும் அப்படியே கண்களை மூடி ஜெபிக்கலாம். எங்களை அதிகமாய் நேசிக்கிற எங்கள் பரலோக பிதாவே, அன்றைக்கு ஆபிரகாமை பார்த்து நான் உனக்கு மகா பெரிய கேடகமும் உனக்கு மகா பெரிய பலனுமா இருக்கிறேன் என்று சொன்னீரே. இது போல இன்றைக்கு ஆண்டவரே எங்களை சுற்றிலும் இருக்கிற எதிரிகள் நிமித்தமாக, எங்களை சூழ்ந்து வருகிற பிரச்சனைகள் நிமித்தமாக நாங்கள் அநேக சூழ்நிலைகளை பயந்து கொண்டிருக்கிறோம் ராஜா. அந்த பயத்தை எடுத்து போட்டு ராஜா நீர் எங்களுக்கு கேடகமா இருக்கிறீர் என்பதை ஆண்டவரே இந்த நாளில வெளிப்படுத்தும்படியாய் நாங்கள் செபிக்கிறோம். ஆண்டவரே யாரெல்லாம் இந்த வேளையில ஆண்டவரே உம்மை இந்த நிகழ்ச்சியை பார்த்து உம்மை நம்புகிறார் அவர்களுக்கு தேவன் கேடகமா இருந்து அவருடைய சூழ்நிலைகள்ல இருந்து வெளியே வருவதற்கு தேவன் நீங்க உதவி செய்யுங்க ராஜா. ஆண்டவரே யாரெல்லாம் உம்மை அண்டிக் கொள்ளுகிறார்களோ அவர்களுக்கு சகாயத்தை நீங்க செய்யும்படியாய் நாங்கள் செபிக்கிறோம். ஆண்டவரே யாரெல்லாம் உத்தமமாய் நடக்கிறார்களோ அவருடைய வாழ்க்கையில நீங்க காருண்யம் என்றும் கேடகத்தை கொடுத்து ராஜா அவர்களை பெரியவர்களாய் நீங்க மாற்றுவீராக ராஜா. ஆண்டவரே இந்த நாளிலும் கூட ராஜா ஓ இந்த நிகழ்ச்சியை பார்த்து கொண்டிருக்க ஒவ்வொருவர் மேலும் உம்முடைய கேடகம் என்ற பாதுகாப்பை நாங்கள் வைக்கிறோம். ஆண்டவரே அவர்கள் என்ன சூழ்நிலைகளில் இருக்கிறார்களோ எனக்கு தெரியாது. ஆண்டவரே இந்த நாளில அவர்கள் எந்த சூழ்நிலையில வெளியே வர வேண்டுமோ, எந்த சூழ்நிலை அவர்களுக்கு பாதுகாப்பு தேவையோ அவர்களுக்கு தேவன் நீர் கேடகமாய் இருப்பீராக ராஜா. அன்றைக்கு ஆபிரகாமை பார்த்து சொன்னவர் இன்றைக்கு இந்த வேளையில இந்த நிகழ்ச்சியை பார்த்து கொண்டிருக்கிற ஒவ்வொருவரையும் பார்த்து நீ பயப்படாதே, நான் உனக்கு கேடகமும் மகா பெரிய பலனுமாய் இருக்கிறேன் என்று நீர் சொல்வீராக. இந்த வார்த்தை ஆண்டவரே அவர்களை தேற்றுவதாக, அவர்கள் பயப்படாமல் எல்லா சூழ்நிலைகளும் ஜெயிப்பதற்கு, எல்லா போராட்டங்களிலும் ஜெயம் எடுப்பதற்கு, எல்லா ஆண்டவரே கர்த்தாவே காரியத்திலும் வெற்றி பெறுவதற்கு உதவியாக நீங்க ஒத்தாசையாக அவர்களுக்கு கேடகமாக எழுந்து நில்லும் என்று நான் செபிக்கிறேன் ஆண்டவரே. ஆண்டவரே ஸ்தோத்திரப்பா, அவருடைய வாழ்க்கையில் ஒவ்வொரு காரியங்களையும் நீங்க ஆசீர்வதித்து பலப்படுத்துங்க.
ஆண்டவரே அவருடைய காரியங்களை நீங்க பொறுப்பெடுத்துக் கொள்ளும்படியாய் நாங்கள் செபிக்கிறோம். இயேசு கிறிஸ்துவின் இனிய நாமத்தில் செபிக்கிறோம் எங்கள் நல்ல பிதாவே, ஆமென். என்றும் ஆனந்தம் என் இயேசு தருகிறார், என்றும் ஆனந்தம் என் இயேசு தருகிறார். துதிப்பேன் துதிப்பேன் துதித்து கொண்டே இருப்பேன், துதிப்பேன் துதிப்பேன் துதித்து கொண்டே இருப்பேன். அல்லேலூயா ஆனந்தமே, அல்லேலூயா ஆனந்தமே, அல்லேலூயா ஆனந்தமே, அல்லேலூயா ஆனந்தமே. துதிப்பே துதிப்பே துதித்து கொண்டே இருப்பே, துதிப்பே துதிப்பே துதித்து கொண்டே இருப்பே. வழிகளை எல்லாம் என்னை காக்க தூதர்கள் எனக்குண்டு, வழிகளை எல்லாம் என்னை காக்க தூதர்கள் எனக்குண்டு. பாதம் கல்லில் மோதாமல் காத்து கரங்களில் ஏந்துவார், பாதம் கல்லில் மோதாமல் காத்து கரங்களில் ஏந்துவார். அல்லேலூயா ஆனந்தமே, அல்லேலூயா ஆனந்தமே, அல்லேலூயா ஆனந்தமே, அல்லேலூயா ஆனந்தமே. துதிப்பே துதிப்பே துதித்து கொண்டே இருப்பே, துதிப்பே துதிப்பே துதித்து கொண்டே இருப்பே. ஆபத்து நேரம் கூப்பிடும் எனக்கு என்றும் பதில் உண்டு, ஆபத்தில் நேரும் கூப்பிடும் எனக்கு என்றும் பதில் உண்டு. என்னோடு இருந்து விடுதலை கொடுத்து என்னை உயர்த்துவா, என்னோடு இருந்து விடுதலை கொடுத்து என்னை உயர்த்துவா. அல்லேலூயா ஆனந்தமே, அல்லேலூயா ஆனந்தமே, அல்லேலூயா ஆனந்தமே, அல்லேலூயா ஆனந்தமே. துதிப்பே துதிப்பே துதித்து கொண்டே இருப்பே, துதிப்பே துதிப்பே துதித்து கொண்டே இருப்பே. தேவனை சார்ந்த வாழ்கின்ற எனக்கு என்றும் விடுதலை, தேவனை சார்ந்த வாழ்கின்ற எனக்கு என்றும் விடுதலை. அவரது நாமம் அறிந்த எனக்கு அவரே அடைக்கலும், அவரது நாமம் அறிந்த எனக்கு அவரே அடைக்கலும். அல்லேலூயா ஆனந்தமே, அல்லேலூயா ஆனந்தமே, அல்லேலூயா ஆனந்தமே, அல்லேலூயா ஆனந்தமே. துதிப்பே துதிப்பே துதித்து கொண்டே இருப்பே, துதிப்பே துதிப்பே துதித்து கொண்டே இருப்பே, துதிப்பே துதிப்பே துதித்து கொண்டே இருப்பே. அவர் அட்ரஸ் விஸ்பா பிளஸிங் அசம்பிளி, வெஸ்லி மெட்ரிக் ஹையர் செகண்டரி ஸ்கூல், நம்பர் 14, சாஸ்திரி நகர், கொளத்தூர், சென்னை 99. கான்டாக்ட் 9962338198778423809. இமெயில் ஐடி abf
lin@gmail.com. Sunday service 9 a.m. to 11 a.m. Evening praise and worship 6:30 to 7:30 p.m.